அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழீந்த சொல் பாய் என்னும் ஆங்கிலச் சொல். இதற்கு வேறான தமிழ் சொல் பையன் என்பதாகும். பையன் என்னும் தமிழ் சொல்லை நாம் அனைவருமே உச்சரிக்கின்றோம். ஆனால் அதன் பொருள் என்னவென்பது நமக்கு தெரியுமா? பையன் பொருள் விளக்கம். பை என்றால் தமிழில் இளமை என்றும் பசுமை என்றும் மெல்ல என்றும் பொருள் பெறும். பை என்னும் சொல்லுடன் அண் என்னும் ஆண்பால் விகுதி சேர்ந்து பைக்குட்டல் அண் பையன் என்னும் சொல்லாகிறது. அதாவது இளம் வயதினன் சிறுவன் என்று பொருள்படும். பையன் என்ற சொல்லுக்கு இணையத்தில் கிடைக்கும் விளக்கத்தை இப்போது பார்ப்போம். பையன் என்றால் 18 வயதுக்கு குறைவான மனித இனத்தின் ஆண் என்றும் அதற்கு ஆங்கிலத்தில் பாய் என்றுமே அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இப்போது பாய் என்னும் ஆங்கில சொல்லின் எட்டிமாலஜியை பார்ப்போம். பாய் என்றால் சர்வன்ட் காமனர் நேவ் என்னும் பொருளுடன் ஜென்ரலி யங் அண்ட் மேல் என்று குறிப்பிடுகின்றனர். மேலும் மேல் சைல்ட் பிஃபோர் பூபர்டி என்றும் குறிப்பிடுகின்றனர். அதாவது பருவ வயதை அடையாத ஆண் குழந்தை என்றும் குறிப்பிடுகின்றனர். இதையெல்லாம் கொடுத்துவிட்டு எ வேர்ட் ஆஃப் அன்னோன் ஆர்ஜின் என்றும் அவர்களே கொடுத்துவிட்டனர். பையன் என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன விளக்கம் கிடைக்கிறதோ அதே விளக்கம்தான் ஆங்கில சொல்லான பாய் என்னும் சொல்லுக்கும் கிடைக்கிறது. கூடுதலாக அச்சொல் அவர்களுக்கு எப்படி வந்தது என்பது தெரியவில்லை என்றும் தெரிகிறது. அதே இணைய பக்கத்தில் இன் ஓல்ட் இங்கிலீஷ் ஒன்லி த ப்ராப்பர் நேம் பொய்யா ஹாஸ் பீன் ரெக்கார்டட் என்றும் குறிப்பிடுகின்றனர். அதாவது பொய்யா என்ற சொல்லிலிருந்து பாய் என்ற சொல் உருவானதாகவும் அது வேலைக்காரன் பொதுவானவன் போக்கிரி என்றும் பொருள் பெறுவதாக குறிப்பிடுகின்றனர். 14 நூற்றாண்டு வரை ஆங்கிலேயர்கள் அறிந்திராத பையா என்ற சொல்லிற்கு வேலைக்காரன் என்று அவர்கள் பொருள் கொள்வது ஒன்றும் பெரிய குற்றமல்ல. காரணம் தமிழர்களாகிய நாம் நமக்காக வேலை செய்யும் நம்மை விட இளம் வயது ஆண் பிள்ளைகளை பையா இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சிரு என்றுதான் சொல்வோம். தமிழர்கள் பையா என்று வேலையாட்களை குறிப்பிடுவதை பார்த்த ஆங்கிலேயர்கள் பையா என்ற சொல்லுக்கு வேலையால் சர்வன்ட் என்று பொருள் கொண்டுள்ளனர். இருந்துவிட்டு போகட்டும். மூலம் தெரியவில்லை என்றாலும் பையா என்ற சொல்லிலிருந்து பாய் என்ற சொல் வந்ததாக இவர்கள் குறிப்பிடும் இச்சான்று ஒன்றே போதும். இளம் வயதினன் என்று பொருள் பெறும் பையன் என்ற சொல்லே பையா பாய் என்று ஆகியுள்ளது என்று. எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.